அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 6 புது சிருஷ்டி, அத்தியாயம் 7 தலைப்பு புது சிருஷ்டியின் பிரமாணம், பக்கம் 455 முதல் 462 வரை. எந்த ஒரு தகுதியுள்ள நபர் ஒரு பிரமாணத்தை கொடுக்கும் போது அதை பெறுபவர் சார்பில் அந்த பிரமாணத்தை காத்துக் கொள்ளும் திறமை உள்ளது என்பதை குறிக்கிறது. அல்லது அதற்கு உடன்பட்டு செய்யப்படக்கூடிய குற்றங்களை மன்னிப்பதற்கு ஏதோ ஒழுங்குமுறை உள்ளது என்பதை குறிக்கிறது. ஒரு பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னரே அது மீறப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளது என்பதை அறிந்து அந்த பிரமாணத்தோடு கூட தண்டனைகளையும் உடையதாய் இருக்கிறது. தகப்பனாகிய ஆதாம் விஷயத்தில் அவன் தேவனுடைய சாயலாகவும் ரூபத்தின்படியேயும் உண்டாக்கப்பட்டான் என்று நாம் அறிவிக்கப்பட்டுள்ளோம். மேலும் அவன் திவ்ய திட்டத்திற்கு கீழ்படியாதது நிமித்தம் அவர் மேல் ஒரு தண்டனை அல்லது சாபம் வந்தது என்று அறிவிக்கப்பட்டுள்ளோம். பின்னோக்கி பார்க்கும் போது ஒரு பிரமாணம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும். மேலும் அது போதுமான அளவிற்கு தெளிவாகவும் இருந்திருக்க வேண்டும். அப்படி இல்லாமல் இருந்தால் அவருடைய சிருஷ்டிகரால் சரியான விதத்தில் மீறுதல் செய்தவன் என்று ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டிருக்க மாட்டான் என்று நாம் உணர்கிறோம். ஏதேன் தோட்டத்தில் பாவம் திவ்ய கட்டளைக்கு கீழ்ப்படியாததால் வந்தது என்று நமக்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. நீதியான மரண தண்டனை ஆதாம் மேல் வந்தது. அது அவர் மூலமாக இயற்கையாகவே அவருடைய சந்ததியினருக்கும் தொடர்ந்து வந்தது. மேலும் அவர் பிரமாணத்திற்கு உட்படுத்தப்பட்டிருப்பதை உணர்ந்திருந்தார். இதை அவர் அறிந்திருந்தும் பாவம் செய்தார் என்று பொருள்படுகிறது. அப்படி இல்லை எனில் தவறு பிரமாணம் கொடுத்தவர் மேல் இருந்திருக்க வேண்டும். அந்த பிரமாணத்தை செயல்படுத்தாமல் வைக்க சாத்தியம் இல்லை என்பதையும் மத்தியஸ்தர் இல்லை என்பதையும் பார்க்கும் போது ஆதாம் திவ்ய பிரமாணத்தை பெற்றுக் கொள்ளவும் அதற்கு கீழ்ப்படியக்கூடிய நிலையிலும் இருந்தார் என்பதை காட்டுகிறது. ஆனால் மீறுதலின் விளைவாக முழு தண்டனையும் அவர் மேல் வந்தது. சிருஷ்டிகர் தகப்பனாகிய ஆதாமுக்கும் தாயாகிய ஏவாளுக்கும் கற்களின் மேல் எழுதப்பட்டதாக அல்லது வேறொரு வழியிலோ ஒரு தொகுப்பான பிரமாணங்களை அளித்தார் என்பதற்கான குறிப்புகள் நம் வசத்தில் இல்லை. இப்படி தொகுக்கப்பட்ட பிரமாணங்கள் இன்றைக்கு பரவலாக காணப்படுகின்றன. ஆனால் ஒரு பரிபூர்ணமான பிரமாணத்தை பரிபூர்ணமான ஆதாம் பெற்றிருந்தார் என்பதையும் அதன்படியாக அவர் நியாயம் தீர்க்கப்பட்டார் என்பதையும் மேலும் தோல்வியின் நிமித்தம் ஆக்கினைக்குட்படுத்தப்பட்டார் என்பதையும் மனக்குலத்தின் பலவீனங்களினால் அநேகர் காண இயலாமல் இருக்கிறார்கள். பேப்பர் கற்பலகை போன்றவைகளில் வெளிப்படையாக பிரமாணங்கள் எழுதப்பட வேண்டும் என்று நினைப்பதும் தவறு. மேலும் நீதியின் வழிமுறைகளோடு ஒத்திருக்கக்கூடிய விதமாக இன்றும் மேலான விதத்தில் திவ்ய பிரமாணமானது எழுதப்படக்கூடியது மனிதனின் சிருஷ்டிப்பிலேயே இருக்கும் என்று எண்ணாதிருப்பதும் தவறாகும். நல்லது பொல்லாதது என்பதை உணரக்கூடிய விதத்தில் பரிபூர்ணமான மனிதனில் எழுதப்பட்டது என்பதை உணராதிருப்பதும் தவறாகும். இந்த விதத்தில் தேவனுடைய பிரமாணம் அவருக்குள்ளாகவே எழுதப்பட்டிருக்கிறது என்பது மாத்திரமல்ல, எல்லா தேவ தூதர்களின் சேனைகளின் மேலும் எழுதப்பட்டுள்ளது. இதன்படியே ஆதாம் ஏவால் உண்டாக்கப்பட்ட அமைப்பிலே எழுதப்பட்டது. அவர்கள் பாவத்திற்குள் விழக்கூடியவர்கள் அல்ல. அதற்கு பதிலாக அவர்கள் நீதி செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் நீதியுள்ளவர்களாக நீதியும் பரிபூரணமுமான நிலைமைக்குள் காணப்பட்டார்கள். மேலும் அவர்களுடைய சிருஷ்டிகருக்கு அவர்கள் செய்ய வேண்டிய கடமைகளை குறித்த மனசாட்சி உள்ளவர்களாயும் அவருடைய ஒவ்வொரு கட்டளைக்கும் கீழ்ப்படிய அவர்களுடைய பொறுப்புகளை குறித்தும் அறிந்திருந்தார்கள். மேலும் அவர் என்ன கட்டளையிட்டார் என்பதை தெளிவற்றதாக அல்ல திட்டவட்டமாக அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அவர்கள் அவர்களுடைய மீறுதலில் சாக்கு போக்கு சொல்ல இடமில்லாது இருந்தார்கள். தண்டனைகள் முதலானவைகளை பொறுத்த வகையில் இரக்கமானது அவர்களுக்கு அனுபவமின்மையை கூறி அவர்களுக்காக மன்னிப்பு கோரலாம். பாவம் செய்தால் அதற்கான தண்டனை என்ன என்பதை அவர்கள் அறியாமல் இருந்திருக்க கூடும் என்ற எண்ணம் எழும் என்றாலும் அது அவர்கள் தவறான வழியையும் சரியான வழியையும் அறிந்திருந்தபடியால் எவ்விதமான மாற்றத்தையும் உண்டு பண்ணாது.
கீழ்ப்படியாமையை தொடர்ந்து வரக்கூடிய அழிவுகளை குறித்து ஒரு உணர்வு ஒரு பக்கம் இருக்க, தேவனுக்கு கீழ்ப்படிவது சரியானது என்றும் அவருக்கு கீழ்ப்படியாதது தவறு என்றும் அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை என்று அப்போஸ்தலர் கூறி ஆதியாகமத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களை அவர் உறுதி செய்கிறார். மேலும் அவன் அறிந்திருந்தும் மனப்பூர்வமாக மீறினார் என்றும் இப்படியாக அவன் தன்னை சாபத்தை பாவத்திற்குரிய தண்டனையை சிருஷ்டிகர் ஏற்கனவே அறிவித்திருந்த தண்டனையாகிய மரணத்தை வருவித்துக் கொண்டான் என்றும் அப்போஸ்தலர் கூறுகிறார். இன்றைக்கு நம்மை சுற்றி பார்க்கும் போது உலகமானது பொதுவாகவே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்முடைய ஆதி பெற்றோர்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருந்த தேவ சாயலை இழந்திருப்பதை காண்கிறோம். சரியானதையும் தவறானதையும் தெரிந்து கொள்ளும் உள்ளுணர்வை அதிகமாக இழந்து விட்டார்கள். மனித சுபாவத்தில் முன்பு தெளிவாகவும் துல்லியமாகவும் பதிக்கப்பட்டிருந்த திவ்ய பிரமாணம் கடந்த 6000 வருட பாவம் மரணம் ஆகியவைகளின் ஆட்சியின் போது அதிகமான அளவிற்கு அகற்றப்பட்டு விட்டது. தேவன் மனுக்குலத்தின் சில குடும்பங்களோடு கொண்டுள்ள தனது தொடர்பு மூலமாக அநேக இருதயங்களில் ஆதி பிரமாணத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு புதுப்பித்து இருக்கிறார். நீதியின் பல்வேறு அம்சங்களை ஆழமாக திரும்பவும் கவனத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இருந்த போதிலும் அதிக நாகரிகம் அடைந்த அதிகமாக கிறிஸ்தவத்தை ஏற்றுக் கொண்டவர்களிடையே கூட சந்தேகத்திற்கிடமின்றி அநேகமான கேள்விகளுக்கு தான் சொல்லுவது சரியானதா அல்லது தவறானதா என்று தைரியமாக தீர்மானிக்க ஒருவரால் இயலவில்லை. ஆகவே நாம் செல்ல வேண்டிய சில திவ்ய குறியளவுகளை நமக்கு முன்பாக வைக்க வேண்டியதாய் இருக்கிறது. அதற்கேற்ப நாம் சரியானதையும் தவறானதையும் மதிப்பீடு செய்யும் அந்த கணிப்பை திவ்ய குறியளவிற்கு இன்றும் அருகாமையில் கொண்டு வர முடியும். இருந்த போதிலும் தேவனை அறியாத புறஜாதியினர் மத்தியிலும் மனசாட்சி செயல்படுவதையும் சரியானது அல்லது தவறானது என்று குறிப்பிடுவதை குறித்து அநாகரிக கொள்கைகள் இருப்பதையும் நாம் அடிக்கடி காண்கிறோம். இவைகளாவையில் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணம் பிரிக்கப்பட்டு வளைக்கப்பட்ட பின்னர் மீறி உலவிகளாகும். ஆரம்பத்தில் அவனுக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்திற்கு ஏற்ற வகையில் அவன் தேவசாயலில் சிருஷ்டிக்கப்பட்டான். புறஜாதிகள் மத்தியில் காணப்பட்ட இந்த நிலைமையை அப்போஸ்தலர் அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறது என்று கூறுகிறார். மேலும் நியாய பிரமாணத்திற்கேற்ற கிரியை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள் என்றும் அவர் கூறுகின்றார். இது ஆதியிலே கொடுக்கப்பட்ட நியாய பிரமாணத்தின் நிஞ்சினவைகளாகும். அது ஒரு காலத்தில் மனுக்குலத்திற்காக இயல்பாகவே இருந்தது என்பதற்கு சிறு சிறு ஆதாரங்களாகும். ரோமர் 2:15 மனுஷருக்குள்ளே குற்றவாளிகளுக்கென குற்றவாளிகள் அல்லாதவர்களுக்கென சட்டங்கள் உண்டு. 1. பிரஜா உரிமைக்கென சட்டங்கள் உண்டு. அது கீழ்ப்படிபவர்களுக்கு ஜீவன் சமாதானம் சுயாதீனம் சலுகைகள் போன்றவற்றை உறுதி செய்கிறது. அதே நேரத்தில் மீறுதல் செய்பவர்களுக்கு இவைகளெல்லாம் சிறைவாசத்தின் போது பறிக்கப்படும் என்று எச்சரிக்கிறது. 2. மிதமான நடவடிக்கை கை கொள்ளப்படாத பட்சத்தில் குற்றவாளிகளை பொறுத்தவரையில் கடுமையான சட்டங்கள் இருக்கின்றன. ஆனால் எவ்வேளையிலும் அவர்களுக்கு சுயாதீனம் அளிக்கப்பட வாய்ப்பில்லை. இப்படித்தான் திவ்ய பிரமாணத்திலும் காணப்படுகிறது. முதலாவதாக ஆதாம் பரீட்சிக்கப்பட்ட ஆரம்ப காலத்து பிரமாணம் நம்மிடத்தில் உண்டு. அவனுக்கு ஆரம்பத்திலேயே சலுகைகளும் ஆசீர்வாதங்களும் ஜீவன் சமாதானம் சந்தோஷம் மேலும் தேவையான எல்லா காரியங்களும் கூடவே இருந்தன. இவைகளெல்லாம் அவன் தன்னுடைய சிருஷ்டிகருக்கு கீழ்ப்படிந்து இருக்கும் வரை உண்டு என்று உறுதியளிக்கப்பட்டிருந்தது. மேலும் அதோடு கூட கீழ்ப்படியாமைக்கு ஒரு மரண தண்டனையும் சேர்க்கப்பட்டிருந்தது. அது நிச்சயமாக நீ சாகவே சாவாய் என்பதாகும். இந்த தண்டனை இயற்கையாகவே அவனுடைய சந்ததியினருக்கும் தொடர்ந்து வந்தது. ஆகவே ஆதாமின் மீறுதல் காலத்திலிருந்து அவன் ஒரு தவறு இழைத்தவனாக குற்றவாளியாக இதற்கு முன்பாக அவன் அனுபவித்த வாழ்க்கையின் ஒரு நம்பிக்கைகளை இழந்தான். அவனுடைய ஏதேன் வீட்டை இழந்தான். சிருஷ்டிகரோடு முன்பு அவன் கொண்டிருந்த ஐக்கியத்தை இழந்தான். பண்படுத்தப்படாத பூமி அவனுடைய பெரிய சிறை கூடமாயிற்று. அவனுடைய கல்லறை நிரந்தர சிறையாயிற்று. இதற்கு முன்பாக அவனை ஆண்டு வந்த பிரமாணம் இப்பொழுது ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. எப்படியெனில் இனிமேல் அவனுக்கென
எந்தவித நம்பிக்கையோ அல்லது வாழ்க்கையின் நன்மைகளையோ அது வைத்திருக்கவில்லை. ஆனால் ஏற்கனவே அவனை மரணத்திற்குட்படுத்திற்று. இப்பொழுது அவன் ஜீவனுக்கான பிரமாணத்திற்கு கீழாக இல்லை. அவனுடைய பிள்ளைகளில் எவரும் அந்த ஜீவனுக்கான பிரமாணத்திற்கு கீழாக பிறக்கவில்லை. எந்த மிதமான நம்பிக்கையோ அல்லது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்போ இல்லாமல் போயிற்று. அவர்கள் எல்லோருமே சிறை கைதிகள். எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால் பாவமும் மரணமும் அவர்களை சிறை பிடித்தவர்களும் உபத்திரவப்படுத்துகிறவர்களும் சிறை காவலர்களும் ஆயின. ஆனால் ஆதியில் உள்ள பிரமாணம் அவர்கள் மேல் செயல்படுத்தப்பட முடியாமல் போனாலும், அவர்கள் மேல் அவனுடைய பழி ஏற்கனவே விழுந்துவிட்ட போதிலும், அவர்கள் தாங்கள் இயற்கையான சில பிரமாணங்களுக்கு கீழாக இருப்பதை உணர்ந்தார்கள். அவர்கள் சிறைப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் ஒரு பிரமாணம் செயல்படுவதை உணர்ந்தார்கள். இதன்படியாக ஒவ்வொரு முறையும் அவர்களுடைய மனசாட்சியை ஏறும் போதும், அவர்கள் பாவம் என்று உணர்ந்த நிலைமைக்குள் ஆழமாக செல்லும் போதும், அது அவர்களுக்கு இழிவையும் மரணத்தையும் துரிதமாக கொண்டு வந்தது. மேலும் ஒன்றுமே அவர்களுக்கு எந்த விடுதலையையும் குறிப்பாக சொல்லாவிடனும், சரியானது என்று அவர்கள் உணர்ந்ததை எவ்வளவு கவனமாக பின்பற்ற நினைத்தார்களோ, அதே அளவுக்கு அவர்களுடைய சிறைப்பட்டிருந்த நிலைமையில் அதிக அனுகூலம் இருப்பதை அவர்கள் கண்டார்கள். விழுந்து போன நம் இனத்திற்கு ஜீவனுக்கான ஒரு பிரமாணத்தை தேவன் அளிக்க வேண்டும் என்பது சாத்தியமில்லாது இருந்தது என்று அப்போஸ்தலர் கூறுகின்றார். அவர்கள் நியாயமான முறையில் தண்டிக்கப்பட்டார்கள். மேலும் தண்டனை இருக்கும் காலம் வரை அவர்களுக்கு எந்த பிரமாணமும் கொடுக்கப்பட முடியாது. ஏனெனில் அதை கை கொண்டால் அது அவர்களை மரணத்திலிருந்து விடுதலையாக்கும். மனுக்குலத்தின் குடும்பத்திற்கு இப்படியான எந்தவித ஜீவனுக்கான பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னால் முதலாவது கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படியான தண்டனை நிறைவேற்றப்பட வேண்டும். அதன் சாபம் அல்லது ஆக்கினை அகற்றப்படல் வேண்டும். அதன் பின்னர் நிபந்தனையோடு கூடிய நித்திய ஜீவனை கொடுப்பதற்கான உறுதிகளும் உள்ளடங்கிய மற்ற ஒழுங்குகள் செய்யப்பட முடியும். ஆனால் முதல் மீறுதலுக்கு பிராயசித்தம் செய்யப்படும் வரை, அதற்கான தண்டனை ரத்து செய்யப்படும் வரை அவைகள் மேற்கொள்ளப்பட முடியாது. தகப்பனாகிய ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒன்றுக்கு பதிலாக தனக்கும் தன் சந்ததியினருக்கும் கொடுக்கப்பட்டதை இழந்ததற்கு பதிலாக மனுக்குலத்திற்கு நித்திய ஜீவனுக்கென இன்னொரு தருணத்தை கொடுக்கும்படியாக பாவ நிவாரணத்திற்கான தன்னுடைய நோக்கத்தை குறித்து அறிக்கைகளை தேவன் வழங்கினார். ஆனால் நித்திய வாக்கு தத்தங்கள் மிகவும் பொதுவானதாக இருந்தன. அது நம்பிக்கைக்கு ஒரு அடிப்படையாக இருப்பதற்கு மாத்திரம் போதுமானதாக இருந்தது. ஆகவே மனுக்குலமானது பாவம் மரணத்தின் சிறை கைதிகளாக இருக்கும் போது திவ்ய வாக்கு தத்தங்களின் உறுதியின் மேல் நம்பிக்கையுடைய சிறைகள் என்று கூறப்பட்டுள்ளார்கள். சபரியா 9:12. தேவன் தீர்ப்பளிக்கும் போது ஸ்திரீயின் வித்து கடைசியில் சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று கூறினார். ஆதியாகமம் 3:15. பாவ நிவர்த்தி முதலானவைகளை குறித்த அறிவிப்புகளில் இது ஒன்றாகும். கருதலான மறைவான பொருளில் தீய சக்திகளின் வல்லமைகளை நீக்குவதை இப்படி கூறுகிறார். வரவேண்டியதான ஒரு வெற்றியை குறித்து, ஆதாமின் சந்ததியினருக்கு வருவதை குறித்து கூறுகிறார். இந்த ஸ்திரீயின் வித்தானது நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறபடி கிறிஸ்துவில் நிறைவேறினது. சீரழிவு வந்த 4000 வருடங்களுக்கு பின்னர் ஸ்திரீயிடத்தில் பிறந்த தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இப்படியாக இயேசு ஆக்கினைக்குட்படுத்தப்பட்ட இனத்தில் ஒருவராக தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி தார்க்கும்படியாக, ஒவ்வொரு மனிதனுக்காகவும் தண்டனையை அனுபவிக்கும்படியாக, ஒவ்வொரு மனிதனும் இருந்தும் சாபத்தை அல்லது மரணத்தை அப்புறப்படுத்தும்படியாக, அதன் விளைவாக இப்படியான ஒரு நீதியான நிலை ஜீவியத்திற்கான பிரமாணம் கொடுக்கப்படுவதை அனுமதிக்கும்படியாகவும், அதை கை கொள்ளுவதனால் நித்திய ஜீவன் என்ற ஒரு வெகுமதியை கொண்டு வந்தார். ஆனால் தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பும் வேலை வருவதற்கு முன்னும் மரணம் என்ற சாபத்திலிருந்து மனுக்குலத்தை மீட்கும் பணியை அவர் மூலம் நிறைவேற்றுவதற்கு முன்னும் காலாகாலத்தில் இஸ்ரேல் என்று அறியப்பட்ட ஆபிரகாமோடு அவன் குடும்பத்தோடும் தேவன் ஒரு வினோதமான தொடர்பு கொண்டிருந்தார். முதலாவதாக ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஓரளவு தெளிவுபடுத்தும் வகையில் தேவன்
பூமியில் உள்ள சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்கும் தனது எண்ணத்தை வாக்குத்தத்தமாக கொடுத்தார். மனுக்குலத்தை ஆக்கணிக்குட்படுத்திய பெரிய நியாயாதிபதியிடமிருந்து இப்படியான ஒரு தூது வருவது அதிகமான அர்த்தமுள்ளதாக இருந்தது. அது ஒன்று சாபத்தை அல்லது தண்டனையை அகற்றுவதனால் நீதி மீறப்படுகிறதாகவோ இல்லையெனில் பூலோகத்தின் பிரதான நீதிமன்றம் அது நேரியாயிருக்கும்படியாக ஒரு திட்டத்தை கொண்டிருந்ததாக இருந்தது. இருந்தாலும் அவருடைய நீதியான ஒழுங்குகளோடு இசைந்து வந்ததின் மூலம் அதற்கு தகுதியுள்ளவர்கள் என்று காண்பிக்கிற மனுக்குலத்தின் அங்கத்தினர்களுக்கு இரக்கம் காட்டும்படியாக அந்த திட்டம் இருந்தது. முர்த்திதாக்கள் இந்த வாக்குத்தத்தங்களில் களி கூர்ந்தார்கள். மேலும் தங்களுக்கு மாத்திரமல்ல, தங்களுடைய சந்ததியினருக்கும் பிரயோஜனமாயிருக்கக்கூடிய மரித்தோரின் உயிர் தெழுதலால் வருகின்ற எதிர்கால வாழ்க்கையை குறித்து கிட்டத்தட்ட தெளிவாக உணர்ந்தார்கள். மேலும் காலகாலத்தில் மனுகுலத்தின் ஒவ்வொரு சிருஷ்டிக்கும் ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் என்று அது அர்த்தப்படுத்துகிறது. இதனை தொடர்ந்து வரும் பகுதிகளை பக்கம் 462 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.